ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி மனுஷங்களை நம்ம தேடுகிறோம். அவங்க நம்ம யாராவது எங்கேயாவது இருந்து நம்மளுக்கு இந்த உதவி கிடைக்குமா, இந்த பண உதவி இல்லைன்னா ஒரு மருத்துவ உதவி இல்லைன்னா ஒரு வக்கீல் உதவி, நண்பர்களின் உதவி, உறவினர்களின் உதவின்னு ரொம்ப நம்ம நம்பிக்கை வச்சு ஆண்டவரை விட இத இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது நான் இந்த உதவியை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கத்துல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், உலக பிரகாரமா மனுஷங்க கிட்டயோ இல்லைன்னா பொருள் மீதோ நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அசீரியா தேசம் படையெடுத்து வருகிறது. இந்த அசீரியா ராஜா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல், ஒரு வல்லமை உள்ள ஒரு ராஜா. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. பயந்துட்டு என்ன பண்றாங்க, ஓ அப்பனா நம்ம என்ன பண்ணலாம், எகிப்து ராஜாவை நம்ம சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டா, எகிப்தனுடைய ராஜா யாருன்னு பார்த்தா பார்வோன். சோ அவரை நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டா நம்ம இந்த அசீரியா ராஜாவை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எகிப்து ராஜா கிட்டையும் அந்த பார்வோன் என்கிற ராஜா கிட்டையும் ஹெல்ப்புக்காக போகிறாங்க. சோ அது வந்து ஆண்டவருடைய பார்வையில பெரிய பாவமாக தெரிகிறது. ஏன்னா அசீரியா ராஜா ரொம்ப வல்லமை உள்ள ராஜா தான், இஸ்ரேல் ஜனங்களால அந்த ராஜாவுக்கு விரோதமா சண்டை போட்டு மேற்கொள்ள முடியாதுதான். அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அந்த ஜனங்கள் கிட்ட, நீ முதல்ல என்கிட்ட ஜபத்துல தானே வந்திருக்கணும், வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணுமே இந்த மாதிரி இந்த அசீரியா ராஜா எனக்கு விரோதமாக வருகிறாங்க, ஆண்டவரே நீங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி எங்கிட்ட தானே நீங்க வந்திருக்கணும், அதை விட்டுட்டு நீங்க எகிப்து ராஜாவை ஹெல்ப்புக்கும் சப்போர்ட்டுக்கும் போய் தேடுறீங்க, இங்க நான் ஒருத்தன் இருக்கிறேன்றதே உங்களுக்கு அந்த ஞாபகமே இல்லையே, அதுதான் பெரிய பாவம் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற பெரிய பாவம். சோ அதே மாதிரி சிமிலர் சூழ்நிலைகள்ல நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த பிரச்சனையை நம்மளே எப்படி அதுக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமான மனிதர்கள் மேலேயோ இல்லைன்னா பொருள்கள் மீதோ நம்ம நம்பிக்கை வைத்து போகும்போது ஆண்டவருடைய பார்வையில அது பெரிய பாவமாக இருக்கிறது. நம்மலாம் நினைக்கலாம், ஓ நாங்க வந்து ஜபத்து வரோம், ஜபம் பண்றோம், நம்ம வந்து சர்ச்சுக்கு போறோம், நாங்க பைபிள் படிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம நம்பிக்கையை யார் மீது வைக்கிறோம், அதை நிச்சயமா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய நேரம் ஒரு பாவம்னே நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். சோ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து சொன்னதுனால உணர்த்துகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல பாவத்தோடே பாவத்தை நீங்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவுதான் நீங்க பாவம் செய்வீங்க, ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கிறாங்க, இதுல வேற இப்போ அசீரிய ராஜா வராருன்ன உடனே எகிப்து ராஜா கிட்ட போறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ நீங்கள் பாவத்தோடே உங்கள் பாவத்தை கூட்டி என் ஆலோசனையை அல்லாமல், என்னுடைய ஆலோசனை அதாவது கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் மூடிக்கொள்ளுகிறீர்கள். அதாவது ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவரை அவங்க ஆலோசனைகள்ல அவங்க பிளான்ல அடுத்தது என்ன பண்ணலாம், அசீரியா ராஜா நம்மளுக்கு விரோதமாக வராங்களே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னு அந்த ஆலோசனை வந்து கடவுள்கிட்டதான் போய் கேட்கணும். சோ என்ன விட்டுட்டு நீங்களே வந்து மனுஷங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி கொண்டு பார்வோனுடைய பலத்தினால் பலக்கவும் எகிப்தினுடைய நிழலிலே ஒதுங்கவும் இருக்கிற முரட்டாட்டம் உள்ள குணமுள்ள உங்களுக்கு ஐயோ அப்படின்றாரு. அதாவது ஆண்டவர்கிட்ட ஆலோசனைக்கு போகல, இவங்க டைரக்டா என்ன பண்றாங்க, எகிப்து ராஜா பார்வோன் கிட்ட போகிறாங்க. அவனும் பயங்கர பலசாலி, அதனாலதான் பார்வோன் கிட்ட போகிறாங்க. பார்வோனுடைய பலத்தினால நம்ம இந்த அசீரிய ராஜாவை மேற்கொள்ளலாம் அப்படின்னு போறாங்க. எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கிலே ஒதுங்கவும், சோ எகிப்து வந்து நிழல் ஒதுக்குனா என்ன, ஒரு நிழல்ல போறோம்னா ஒரு பாதுகாப்பு. சோ எகிப்துக்கு போனா நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பார்வோன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, நம்ம கூட வந்து யுத்தம் பண்ணுவாரு, இந்த அசீரியா ராஜாவை நம்ம முறியடிக்கலான்னு
என்கிட்ட ஆலோசனை பண்ணாம நேரா பார்வோன் கிட்ட போய் நீங்க ஆலோசனை பண்றீங்களே, எவ்வளவு ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வந்து அவர்களை விடுவித்து அழைத்து கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சோம். இந்த ஜனங்கள் வந்து ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாகிய உங்களுக்கு ஐயோ. சோ இப்ப அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி பார்வோனை நம்பிதானே போன, திடீர்னு பார்வோன் என்ன பண்ணுவான், கடைசி வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அசீரியாவை ஈஸியா வென்றுலான்லாம் நல்லா சொல்லுவான், சொல்லியிருப்பான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல, இல்ல என் நாட்டுக்கு விரோதமா வேற ஒரு நாட்டு போர் வருது, நான் என்னுடைய நாட்டை காப்பாத்தணும்னு என்ன வேணா சொல்லலாம் லாஸ்ட் மினிட்ல. யார் வேணா நம்ம ஒருத்தரை நம்பி போகும்போது பாருங்க, அவங்க திடீர்னு எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னா எங்களுக்கு பண கஷ்டம் இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அப்போ பாருங்க, ஆண்டவரை நம்பினா மாத்திரம்தான் நம்மளுக்கு 100% சப்போர்ட் கிடைக்கும். அப்போ இவங்க அதே மாதிரி பார்வோனை நம்பி போறாங்க, எகிப்தை நம்பி போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தனுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் முடியும் அப்படின்றாரு. கடைசியில நீங்க வெட்கப்பட்டு போகிற மாதிரி ஆயிரும், உங்களுக்கு லச்சையாக தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப பாருங்க, இந்த மனுஷங்களை நம்புறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆகையால் சோ இப்ப நம்ம என்னதான் பண்றது, ஆல்ரெடி மனுஷங்களை தேடி போயாச்சு, பார்வோனை தேடி போயாச்சு, இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க அவன் போயாச்சு, இப்போ ரொம்ப பார்வோன் வந்து எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர மாதிரி தெரியல, ஆண்டவர்கிட்டயும் நாங்க ஒண்ணும் கேட்கல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ஆகையால் சும்மா இருப்பதே உங்களுக்கு நலம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். சரி நீ அவ்வளவுதான், நீ பார்வோன் கிட்ட போயிட்டல, மத்த உலக பிரகாரமா மனுஷங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீ போயிட்டல, என்ன விட்டுட்டு என்ன அவமானப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு நீ அங்க ஹெல்ப்புக்கு போயிட்டல, இனிமே நான் உனக்கு பண்ணவே மாட்டேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து மிகவும் அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நம்ம அப்படி தப்பு பண்ணி ஆண்டவரை விட்டு மனுஷங்க பின்னாடி நம்ம ஓடி போனா கூட, ஆண்டவர் அந்த நேரத்துல கூட திரும்பியும் இரக்கப்பட்டு என்ன சொல்றாரு, நீங்க மாத்திரம் ஒண்ணுமே இப்ப பண்ண தேவையில்ல, தப்புதான் பண்ணிட்டீங்க, ஆனா மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஜபத்துல நிறைய காரியங்களை வைக்காம நம்மளே இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நிறைய பிளான் போட்டு ஆலோசனை பண்ணி ஆண்டவர் இல்லாம நம்மளே ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தால், இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணுமா, மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும், சும்மா இருக்க வேண்டும். அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். சோ பார்வோன் தான் உங்க பலன், இல்லைன்னா நீங்க யார வந்து இன்னைக்கு பெரிய ஆளா நினைச்சு நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, அது நண்பர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நம்ம பணமாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு உதவும்னு சொல்லி எது மேல நீங்க மலை போல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு அமெரிக்கையும் நம்பிக்கையும் இப்ப இன்னைக்கு நம்ம ஜபத்துல இப்படி இருக்கிறோம் பாருங்க, இதுதான் நம்மளுக்கு பலன், இதுதான் நம்மளுக்கு கை கொடுக்கும், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அசீரியா ராஜாக்களை போன்ற சத்துருக்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும், எதிரிகள் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க, அப்படி சொல்லியும் இந்த ஜனங்கள் வந்து கேட்கலையா, பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போயிட்டீங்க, இப்ப கூட ஒண்ணும் தப்பு இல்லை, நீங்க திரும்பி வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கிட்டயும் அதே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய காரியங்கள் வந்து ஜபத்துல வைக்காம நீங்களா செய்யலாம்னு நம்மளே நினைச்சு முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம், இப்பவும் ஒண்ணும் குறைஞ்சு போகல, நீங்க ஃபுல்லா மனம் திரும்பி உங்க ஃபுல் நம்பிக்கையும் ஏன் மேல வைங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு கேட்டும் பாருங்களேன், அதெல்லாம் ஏதோ செய்தி சொல்லுவாங்க, நம்ம எஃபர்ட் எடுக்கலன்னா எப்படிங்க இந்த காரியம் நடக்கும், நம்ம செஞ்சுதான் ஆகணும், இத நம்ம காரியம் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் அன்னைக்கு பண்ணாங்களாம். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் குதிரைகளின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். இல்ல இல்ல, அசீரியா ராஜாவாராம், நாங்க எப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கைன்னு உட்கார்ந்தா அவன் எங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு போயிருவான், நாங்க என்ன பண்றோம், குதிரைகள் எல்லாம் ரெடி பண்ணி அதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, குதிரைகள்ல வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலாம், இவங்க நம்பிக்கை ஃபுல்லா அது மேல வைக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. அப்போ சரி, அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு கோவத்துல, சரி நீங்க குதிரை மேல போறீங்களா, உங்களை துரத்துறவங்க அதை விட வேகமான வாகத்திலே உங்களை துரத்துவார்கள், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னுடைய ஹெல்ப் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது வந்து என்ன சொல்றாரு ஆண்டவர், உங்களில் ஒருவன் அவங்கள
நீங்க ஒருவன் ஒருத்தனை 5 பேர் அவங்க உங்களை துரத்துனாங்கன்னா நீங்க 1000 பேர் ஓடி போவீர்கள். அவங்க 5 பேர் போதுமா, நம்ம கிட்ட இருக்கிற 1000 பேரை துரத்திடுவாங்களாம். அதே மாதிரி ஒருவன் துரத்தினால் 1000 பேர், 5 பேர் துரத்தினால் நீங்கள் அனைவரும் ஓடி போய் விடுவீர்கள். அந்த மாதிரி அவங்க கொஞ்சோண்டு பேர் தான், ஆனா நம்ம மொத்த பேரையும் துரத்திடுவாங்க. எப்போ? ஆண்டவருடைய பலன் இல்லாமல், ஆண்டவருடைய துணை இல்லாமல், நம்மளே பிளான் போட்டு நம்மளே ஆலோசனை பண்ணி ஜெபத்துல எதையும் வைக்காம, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காம, இல்ல இல்ல இந்த முடியட்டும், இந்த காரியம் மாத்திரம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி இதுக்கு எஃபர்ட் போட்டு இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு நான் சொல்ல போறேன்னு அந்த பெருமையெல்லாம் நம்மளுக்கே எடுத்த சாட்சி சொல்றேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் அப்படின்ட்டுலாம் இல்லாம, நான் இதை பிளான் பண்ணி ஆலோசனை பண்ணி நான் எவ்வளவு நல்லா செஞ்சு முடிச்சேன்னு சொல்லி நம்ம மனசுல நினைச்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்ற, நீங்க சொல்றது எதுவுமே நடக்காது அப்படின்றாரு. ஆனா பாருங்க, அப்படியும் வந்து இந்த ஜனங்கள் வந்து ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையும், நீங்க சும்மா இருங்க, பார்வோன் கிட்ட திரும்பி திரும்பி போயிட்டு இருக்காதீங்க, எகிப்து கிட்ட போகாதீங்க, குதிரைகள் மீது நம்பிக்கை வைக்காதீங்க, பேசாம ஜபத்துல இருங்க. இப்ப கூட குறைவில்லை, இவ்வளவு நாள் நீங்க பண்ணிட்டீங்க, இனிமையாவது நீங்க வந்து ஜபத்துல இருங்க அப்படின்னு சொன்னா அப்பவும் கேட்கலையா இந்த ஜனங்கள்? ரெண்டாவது தருணம் கொடுக்கும் போதும் கேட்கலையா? பாருங்க, ஆண்டவர் அதை விட எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் இறங்குவார், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம இப்படி ஆண்டவருடைய பாதத்துல வந்து காத்திருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, இப்போ நம்ம எதிரிகள் எல்லாம் நம்மள பயங்கரமா இது பண்ணி, நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தோம், நம்மளுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டு பார்த்தோம், அங்க ஒண்ணும் நடக்கல, பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணும் போன மாதிரி தெரியல. அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் வந்து நம்ம காத்திருக்கிறோம்ல இப்படி ஜபத்துல, அதுக்கே வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம மேல மனது உருகுகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆண்டவர் மனதுருகி நம்ம மேல இறங்குகிறார். உபத்திரவத்தின் அப்பத்தையும் துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் ஆண்டவர் வந்து நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய காயங்களை எல்லாம் கட்டி அந்த அடி காயத்தை எல்லாம் குணமாக்குவாராம். ஏன்னா அசீரியா ராஜா கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய, நம்ம என்ன காரியம் நம்ம சொந்த முயற்சி எடுத்தோமோ அதெல்லாம் நடக்காம நிறைய அடிபட்டு காயப்பட்டு மனசளவுல இல்லைன்னா வேற எப்படினாலும் நம்ம காயப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல வந்து இப்படி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வந்து அதன் அடி காயத்தை கட்டி அதன் முறிவை குணமாக்கும் போது, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். சோ அப்ப எப்படின்னா பாருங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை தருவார். எப்போ? அவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது. இப்படி நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 29ஆம் சங்கீதத்துல பாக்குறோம் பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் தருவார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சோ எகிப்தோ பார்வோனோ நமக்கு பலன் கொடுக்க முடியாது, உண்மையிலேயே அவங்க பயங்கர பலசாலிகள் தான். உலக பிரகாரமா பார்த்தா அசிரிய ராஜா நம்மளுக்கு விரோதமா வரானா, எகிப்த சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டான்னா அங்க வெற்றி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஹை தான். ஆனா ஆண்டவரை அவமானப்படுத்துற மாதிரி நம்ம பாவம் செய்கிறோம் அந்த இடத்துல, அவர்கிட்ட ஆலோசனை பண்ணி அவர்கிட்ட நம்ம ஜபத்துல நம்ம பிரச்சனையை சொல்லாம நம்மளா வந்து ஏதாவது செய்யலாம்னு சுய முயற்சி எடுக்கும் பொழுது நம்ம கர்த்தர் தான் நமக்கு பலன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். 29ஆம் சங்கீதத்துல அததான் பாக்குறோம். 11ஆம் வசனத்துல கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் தருவார். பவுல அப்போஸ்தலர் அவ்வளவு பலவீனமா இருக்கிறாரு, ஆசா ராஜா மாதிரி மருத்துவர்கிட்ட ஓடி போய் எத்தனை ஊருக்கு போயிருக்கிறாரு, எவ்வளவு மருத்துவர்களை பார்த்திருப்பாரு, அங்க போ இங்க போ அப்படின்ட்டுலாம் இல்லாம மருந்து எடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா நம்பிக்கை பாருங்க, அவரு ஜபத்துலதான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருவேளை மருந்து எடுத்தா இந்த மருந்தை வந்து வேலை செய்யறதும் ஆண்டவர் தான் அந்த மருந்தை வேலை செய்ய வைக்கிறார், சும்மா எடுத்தாலும் அது நடக்காது. சோ பவுல் ரொம்ப பலவீனமாக இருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2 கொரிந்தியர்ல, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமா இருக்கும். அவன் எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்திருந்தா கூட ஆண்டவர்கிட்ட சொல்லாம போய் எடுத்திருந்தானா அது ஒரு வேலையும் செஞ்சிருக்காது. ஆனா ஜபத்துல 3 முறை ஜபம் பண்ணுகிறான், எப்படியாவது இந்த முள்ளை எடுத்து போடணும். ஆண்டவர் பாருங்க அவனை பலப்படுத்துகிறார். பார்வோனுடைய பலன் வந்து இல்லைன்னா நம்ம மத்தவங்களுடைய பலன் நம்மளுக்கு தேவையில்லை, அது தேவைப்பட்டு ஆண்டவர் அதை ஏற்படுத்தி நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம முதலிட ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும், அவரு எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுவார். நம்மளுக்கு பார்வோனை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லைன்னா எந்த மனுஷனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவர் வந்து அதை நமக்காக செய்வார்.
நம்ம என்ன பண்ணணுமா? பேசாம சும்மா இருக்கணுமா? ஜபத்துல இருக்கணும். சும்மா இருக்கணும்னா என்ன? ஜபத்துல இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட கூட சொல்றாரு, நீங்க சும்மா பேசாம ஜபத்துல இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம இன்னைக்கு இந்த ஏசாயா 30 அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், 7 வசனத்துல, ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். போய் அது எப்படிங்க சும்மா இருந்தா பலன்? போய் எகிப்தியரை பார்வன் எல்லாம் கூட்டு வந்தா தானே நம்மளுக்கு பலன் கிடைக்கும், கூட ஆள் பலன் கிடைக்கும். சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன்னா, இப்படி நம்ம ஜபத்துல இருக்கிறது தான் நம்ம சும்மா இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காரியெல்லாம் ஆண்டவர் செய்யட்டும், மிச்ச காரியத்தை நான் செஞ்சுக்கிறேன். சில சமயம் நம்ம அதை பெர்சன்டேஜ் போட்டுருவோம். நம்ம சில காரியங்கள்லாம் ஆண்டவரால செய்ய முடியாது, இதெல்லாம் எனக்கு தான் இதை செய்ய முடியும், இது எனக்கு இதுக்கு ஏத்த வழிகள் இருக்குதுன்னு சொல்லி நம்மளே சில காரியங்களை ஜபத்துல வைக்கிறோம். சில காரியங்கள் என்ன பண்றோம், நாங்க இதை பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். சோ அந்த திரும்ப வேண்டும், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நீங்க திரும்பினாதான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். என் ஆத்துமாவே கர்த்தருனுக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நம்ம திரும்பி இன்னைக்கு வரணும். நிறைய நாள் ஒருவேளை இந்த ஜபத்தை விட்டு ஆண்டவரை விட்டு வழி விலகி போனோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம், நம்ம திரும்பி வர வேண்டும். அப்பதான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதுவும் சாதாரண நன்மை இல்ல, ரெட்டிப்பான நன்மை. சந்திரனை போல இருந்தா சூரியனை போல வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். சூரியனை போல இருந்தா 7 பகல் 7 சூரியனுடைய பிரகாசத்தை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அப்படி வந்து அந்த அந்த ராஜா கூட பாருங்க, தான் வந்து அந்த 2 ராஜாக்களும் அவனுக்கு விரோதமாக வரும் பொழுது அவன் வந்து என்ன பண்றான், பயப்படுறான் அவங்கள பார்த்து. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். அந்த 2 ராஜாக்களும் பயங்கர பலசாலிகள் தான், ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவங்க எப்படி இருக்கிறாங்களா, புகைகிற கொள்ளிக்கட்டைகளை போல் இருக்கிறார்கள். அதனால நீ என்ன பண்ணு, பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். அமர்ந்துருன்னு கூட சொல்லல, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பயப்படுறான். எப்படி பயப்படுறான்னா, காட்டில் உள்ள மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் காற்றினால் அலை அடிக்கிறது போல அவனுடைய இருதயம் அப்படி அடித்து கொண்டிருந்ததான். அப்படி படபடப்பு, நிறைய பேருக்கு அந்த நெஞ்சு படபடக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பேனிக் அட்டாக் மாதிரி, ஆங்ஸைட்டி மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சு படபடப்பு. அதனால நீ பயப்படாதன்னு கூட சொல்ல முடியல ஏசாயத்திற்கு. நான் கொஞ்சம் டைம் பயப்படாம இருக்க பாருப்பா, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார் அப்படின்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட பயப்படுகிற சூழ்நிலைகள், ஏன்னா அசீரியா ராஜானா சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய ராஜா இஸ்ரேவேல்ல வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு போயிடுவான், சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனாலும் நம்ம அமர்ந்திருந்து நம்ம சும்மா இருப்பது தான் நமக்கு பலன், ஜபத்துல இருக்கிறது தான் நமக்கு பலன். அப்புறம் ஆண்டவர் ஆலோசனை சொல்வார், நீ வேணா நீ எகிப்தை கூப்பிடு, இல்லைன்னா கூப்பிடாத, இல்லைன்னா நான் எப்படி பண்ணுவேன்னா, அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்வார். பட் ஜபத்துல மருந்து மாத்திரை மேல நம்பிக்கை வைக்காம ஜபத்துல வச்சா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்வாரு, நீ இந்த மாத்திரையை எடுத்து உனக்கு அந்த மாத்திரையை நான் இயங்க செய்கிறேன், வேலை செய்ய செய்கிறேன், உனக்கு சுகம் கொடுக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லுவாரு. அதான் நம்ம வாசிக்கிறோம், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நம்முடைய பலன் அப்படின்னு சொல்லி, எந்த பிரச்சனையானாலும் யாவையும் எனக்கு செய்து முடிப்பார் அப்படின்னு, சில பிரச்சனைகளை நம்ம வச்சுக்கிட்டு சில பிரச்சனைகளை கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டுலாம் இல்லாம, எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய பாதத்துல வைத்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக, ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், சந்திரனுடைய வெளிச்சத்தை சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சத்தை போலவும், அப்படிப்பட்ட பிரகாசம் உள்ள வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31:3, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். பாருங்க, நம்ம வந்து என்ன பண்றோம், முதல்ல எகிப்துக்கு பின்னாடி போகிறோம். அப்ப ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற சிநேகத்தினால என்ன பண்றாரு, சான்ஸ் கொடுக்குறாரு. பரவாயில்ல, நீ போயிட்ட, நீ அப்படியே ஓடிப்போன்னு சொல்லாம, நீ மனம் திரும்பி வா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன்றாரு. அப்பவும் நம்ம கேட்காம திரும்பியும் ஓடி போயிட்டே இருக்கிறோம். அப்பவும் பாருங்க, ஆண்டவர் வந்து நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அனாதி சிநேகத்தினால நம்ம மேல மனதுருகுகிறார். நம்ம அவருடைய பாதத்துல வந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர்
நமக்கு அது வரைக்கும் ஏற்பட்ட அடி காயங்கள் முறிவுகள் எல்லாவற்றையும் குணமாக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறார். ஆகவே அந்த அனாதை சிநேகத்தோடு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்னு அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து முழு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.